Hello friends, welcome to Raji's Unique Cooking with me Raji. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வந்து இட்லி அரிசியில் ஒரு பிடி கொழுக்கட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். இது நான் வந்து ஒரு கப் வந்து இட்லி அரிசி வந்து ஊற வச்சுருக்கேன். ஒரு 2.5 மணி நேரம் நல்லா ஊறியிருக்கு. இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மிக்சி ஜாரில் மாற்றிக்கோங்க. ஒரு சிட்டிக்க உப்பு போட்டுக்கோங்க. நான் இந்த கப்பில் ஒரு கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு கப் அளவு. இது வந்து 1/3 கப்பு. இதில் வந்து நான் வெல்லம் எடுத்திருக்கேன், துருவின வெல்லம். இது வந்து ஒரு 2 ஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சம் அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் 1-2 அரைச்சிக்கோங்க. பாருங்கள், எனக்கு அரிசியெல்லாம் அப்படியே தான் இருக்குது கையில், 1-2 இருக்குது. இப்போது கொஞ்சம் அரைஞ்ச உடனே நான் ஒரு 1.5 ஸ்பூன் வந்து துருவின தேங்காய் சேர்த்துருக்கேன். ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வெறும் ஏலக்காயும் அப்படியே ஒரு ஏலக்காய் அப்படியே திட்டமாக போட்டு அப்படியே அரைச்சிக்கலாம். நான் ஒரு ஓட்டு ஓட்டிட்டு இப்போ வந்து ஒரு சிட்டிக்கை வந்து பேக்கிங் பவுடர் சேர்த்துருக்கேன். அதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம அதை மிக்ஸியில் அடித்து வச்சுருக்கோம் இல்லையா மாவு, அதை சேர்த்து நல்லா வதக்க போகிறோம். ஏன்னா இது வந்து ஒரு கொஞ்சம் தண்ணியாக இருக்குது இல்லையா, ஒரு மாவு கன்சிஸ்டன்சி வரணும். அப்போ தான் பிடிக்கிறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வரணும். அந்த சூடுலேயே அதை வந்து கெட்டி ஆகிடும். நல்லா கெட்டி ஆகிடுச்சு பாருங்கள். இது வந்து இப்போ தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆற வச்சிடலாம். அதே மாதிரி ஆறுறதுக்காக நீங்கள் கடாயிலே விட்டுடாதீங்க. கடாயிலே விட்டிங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகிடும். அதனால் அதை நீங்கள் நல்லா அந்த கட்டியாக வந்த உடனே இந்த மாதிரி பிளேட்டில் மாற்றி வச்சுடுங்க. அப்போ தான் கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்கும். உங்கள் கை பொறுக்கிற அளவுக்கு சூடு வந்தால் போதும், நீங்கள் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மாவு எடுத்து இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அழகாக ஷேப் வந்துடும். என்னோடது கொஞ்சம் குண்டு குண்டாக இருக்குது. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மெலிசாக பண்ணிக்கலாம். இன்னும் நல்லா ப்ரெஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் மெலிசாக வரும். இப்போ அதே மாதிரியே எல்லாத்தையும் பிடிச்சிக்கிட்டேன். எனக்கு வந்து இதில் வந்து 10 கொழுக்கட்டை வந்துச்சு. இப்போது ஒரு இட்லி குண்டானில் மீடியமாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் ஈர துணியை இந்த மாதிரி ஒரே தட்டு வச்சுக்கோங்க. அடித்தட்டில் வைக்கக்கூடாது, மேல் தட்டில் தான் வைக்கணும். வச்சுட்டு ஈர துணியை வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி அடுக்கிக்கோங்க. ஒன்று ஒன்றும் ஒட்டாத அளவுக்கு பார்த்துக்கோங்க, தூர தூரமாக வச்சுக்கோங்க. இப்போது இது எக்ஸ்ட்ரா இருக்க துணியெல்லாம் இந்த மாதிரி மேலே போட்டு மூடிடலாம். ஏன்னா வேர்வை அந்த வேகிற அந்த தண்ணி வந்து மேலே விழும். அதனால் மேலே கொஞ்சம் கிளாத் போட்டுட்டு மூடி வச்சிடலாம். 10 நிமிஷம் வேகட்டும். இது 10 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு, பார்க்கும்போதே நல்லா தெரியுது. பாருங்கள், நல்லா வெந்துடுச்சு பாருங்கள். ரொம்ப சூடாக இருக்குது. பிளேட்டிங் பண்ணிடலாம். இது அவ்வளோதாங்க, சூப்பரான கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு கண்டிப்பாக எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்லையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.